அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று சங்கடகர சதுர்த்தி விரத நாள் விநாயகப் பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள் சுய ஜாதகத்திலே கேது திசை அல்லது வேறு திசையிலே கேது புத்தி நடப்பவர்கள் விநாயகப் பெருமானை இன்று வழிபடுவதன் மூலம் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் விலகும் நாள் இந்த அற்புதமான நாளிலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினாலாம் நாள் இன்று காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரை திருதியை திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது இன்று அதிகாலை மூன்று மணி ஒரு நிமிஷம் வரை அனுஷ நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை மூன்று மணி ஒரு நிமிஷம் வரை சித்த யோகமும் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை மரணி யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை அதிபதியாகக் கொண்ட மேஷ ராசி என்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் வீட்டிலுள்ள பெரியவர்கள் முதியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் தாய்வழி வழி உறவுகளுடன் இருந்த மனஸ்தாபம் பிரச்சனைகள் விலகும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் வரும் மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது இன்று அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உள்ளது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் எட்டு ராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் உங்களுக்கு கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் விட்டுக்கொடுத்து கொடுத்து போவது நல்லது நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகிருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இன்று மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து மிதுன ராசி அன்பர்களே ஆனந்தமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் தாய் தந்தையருடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வீட்டிலுள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் பிள்ளைகள் குழந்தைகளால் பெற்றோர் சந்தோஷமடையும் நாளாகவும் இந்த நாள் உள்ளது ரிசர்ச் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனரி மற்றும் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று கணவன் மனைவி நல்ல அந்யோன்யம் ஏற்படும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக காலபயிறோர் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் புது வாகனங்கள் வாகன நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் அல்லது வாகனத்தை மாற்ற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் மீடியேட்டராக இருப்பவர்கள் புரோக்கராக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் அதே போல் சினிமா ப்ரொடியூசராக மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை தரும் இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதனால் உங்களுக்கு இடர்பாடுகள் மற்றும் முன்னேற்றங்களிலே சில தடைகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மூட்டுவலி முதுகுவலி கழுத்துவலி கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இன்னும் அந்த பிரச்சனை கூடுவதற்கான வாய்ப்புள்ளது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இன்று வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க விரும்புவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் பாஸ்போர்ட் விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வருகின்ற நாளாக உள்ளது கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ள நாள் இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது கன்னிராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வீட்டிலே சில பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும் சில விஷயங்களிலே நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஆதாயத்தை தரும் மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் மற்றும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் மற்றும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது ஹோம் லோன் அல்லது ஹவுசிங் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோ மற்றும் யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக ஐஏஎஸ் ஐஏஎஃப்எஸ் ஐபிஎஸ் படிக்கும் மாணவர்கள் சிஏஐசி மற்றும் சிஎஃப்ஐ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ காளியம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ஜீவனஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சந்திருக்கின்ற காலத்தினால் பொருளாதார விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் தடைகள் விலகும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே நல்ல தீர்வு கிடைக்கும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலப்பகுதி இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது இன்று மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் போன்றவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள் பிபிஓ கால் சென்டர் கிபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு சகோதரிகளால் சில நன்மைகள் கிடைக்கும் நகைக்கடை அடைக்கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளிக்கடை டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று ராசி அன்பர்களே செலவுகள் நாள் வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடாது சகோதரர்களால் சில விரய செலவுகள் காத்திருக்கின்றன வீட்டில் உள்ளவர்களுடன் நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது பெரியவர்கள் முதியவர்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் இதனால் பிரச்சனைகள் பெருசாக வருவதற்கான வாய்ப்புள்ள எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய ஏர்போர்ட் ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டீல் மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது இன்று வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில தாமதங்கள் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருதிங்கிராதேவி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே பஞ்சமஸ்தானத்திலே சுக்கர பகவான் இருப்பதனால் பூர்வீக பரம்பரை சொத்துக்கள் விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் போல் பிள்ளைகளால் பொருளாதார விஷயங்களிலே சில அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் இன்று கணவன் மனைவியிடையே நல்ல அன்யோன்யம் ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல் பதில் வந்து சேருகின்ற நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் சலூன் பியூட்டி பாலர் மற்றும் ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது இன்று ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு மகர ராசி என்பவர்களை அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் அதிகாரிகளின் தொல்லைக்குள்ளாவீர்கள் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி மற்றும் தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பேங்கிங் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் மாணவர்கள் குறிப்பாக என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் இன்று வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற அணைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு செல்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தருகின்ற நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி என்பர்களே ஆரோக்கியம் மேம்படும் நாள் மருத்துவ செலவுகள் குறையும் ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் மற்றும் கிளினிக் வைத்திருப்பவர்கள் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நண்பர்களால் நண்பர்கள் கிடைக்கும் சினிமா மற்றும் சின்னத்திரையிலே திரையிலே டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மற்றும் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மியூசிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் புது வாய்ப்புகள் தேடி வரும் விளையாட்டுத்துறை வீரர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இன்று கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயணங்களால் நன்மைகள் உண்டு மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு மீனராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் தனஸ்தானத்திலே சுக்கர பகவான் இருப்பதனால் எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும் சுபகாரியங்களில் சுப விரயங்கள் ஏற்படும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வாகனங்களை மாற்ற இணைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடிவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடிவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இசைக்கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் ட்ரேடிங் மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க எல்லாம் வல்ல குருவாயூரப்பனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்